ஹே கைஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கீரை அறுவடை செய்ய போகிறோம். பொதுவாகவே எல்லாருமே மாடித்தோட்டம் அப்படின்னு தொடங்கிட்டா ஸ்டார்டிங்கில் கீரை விதைச்சு பாருங்கள், நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வேணும்னா மற்ற செடிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்படி பண்ணலை. ஸ்டார்டிங்லேருந்து திராட்சை, கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி எல்லாமே நடவு செஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொல்கிறாங்களே கீரை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம மாடியில் டெரஸில் க்ரோ பேக்கில் கீரை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சூப்பரான அறுவடைக்கு வந்துருச்சு. எடுத்த உடனே இப்படி வந்துருச்சா அப்படின்னா இல்லைங்க, நிறைய தடங்கள், நிறைய பெஸ்ட் அட்டாக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்துருச்சு இந்த செடி. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான அறுவடைக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே கீரை விதைக்கிறதுல நிறைய அனுபவம் இருக்கும். பூச்சி தாக்குதல், செடி செத்து போகிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கீரை விதைக்கும் போது என்ன ப்ராப்ளம்லாம் வந்தது, அதுக்கு எந்த சொல்யூஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக கோத்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணலாம். அண்டு நான் கீரை விதைக்கும் போது எந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அதில் ஷேர் பண்ண போகிறேன். அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க, கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீ தான். ஒரு சூப்பரான அறுவடை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட டெரஸில் இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரையை அறுவடை செய்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே ஒரு ஆர்கானிக்காக ஒரு கீரை விதைக்கிறது விளை வைக்கிறதுன்ட்டு, ஸோ அதை விட ஒரு சூப்பரான ஹாப்பி. ஸோ வெளியில் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க, அது எப்படி இருக்குது சுத்தமாக இருக்காது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு வீடியோ பதிவு ஆர்கானிக்காக எப்படி கல்டிவேஷன் பண்ணுறது நம்மளோட டெரஸில் கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுனால் உங்களோட கீரை விதைக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ, பை பை.